வணக்கம். இது வந்து தருண் வந்து குளிக்கிறதுக்கு முன்னாடியும் குளிச்சதுக்கு அப்புறமும் என்ன சேட்டைகள் பண்ணுறாருன்னு பார்ப்போம். வெயில் காலங்களில் நாய்களை பற்றியும் குளிர்ச்சியான இடங்களில் கட்டி போடுங்க. உட்கார், டவுன், சிட், ஸ்பீக், குட் பாய். நல்ல பொதுவாக தருண் வந்து எல்லாத்தையும் வந்து ஒபே பண்ணுவான், ஆனால் ஏதாவது அவனை வந்து கம்பல் பண்ணுறோம் கட்டுப்படுத்துகிறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சுன்னா உடனே நழுவ ஆரம்பிச்சுடுவான். இப்படி தான் நழுவிட்டு இப்படி இங்கே ஓடுறது அங்கே ஓடுறது, கடலுக்கல்ல படுத்துக்கிறது, அது ஏதோ நம்ம கூப்பிட்டவனே ஏதோ நம்மளை ஏதோ பண்ண போகிறான்னு நினச்சிட்டு வராமல் சுற்றி சுற்றி விளாண்டுட்டு இருந்தான். ஒரு வழியாக கன்வின்ஸ் பண்ணி கொண்டு போய் வீட்டில் தான் குளிப்பாட்டணும், அவன் வெளியில் போகலை. குட் பாய், போலாமா? குட் பாய், குட். ஹேய், ஐயோ, மாடிக்கு போ. பொதுவாக நாய்கள் குளிப்பாட்டின உடனே ரொம்ப எக்ஸைட் ஆகிடும். அது எக்ஸைட்மெண்ட் குறைக்கிறதுக்கு இப்படி ஓடி அடி திரு திருன்னு விளையாடும், தேய்ச்சவும் பண்ணும். ஸோ அது வந்து நாய்கள் குணம். அது தருண் வந்து குளிப்பாட்டினதுக்கப்புறம் அந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருப்பான். மண் தரையில் விட்டோம்னா டோட்டலாக எல்லாமே மண்ணாகி குளிப்பாட்டினதே வேஸ்ட்டாக போயிடும். குளித்ததுக்கப்புறம் நம்ம சென்ட்ராஸை கையிலேயே பிடிக்க முடியாது. பொதுவாக நாய்களுக்கு வந்து சில நாய்கள் வெயில் காலம் தாங்கும், சில நாய்கள் குளிர்காலம் தாங்கும். டாபர்மேன் பார்த்திங்கன்னாக்கா வெயில் காலத்துக்கு ஏற்றது தான், ஆனால் இருந்தாலும் அந்தளவுக்கு பழைய ஸ்டாமினா வந்து லைட்டாக வந்து இந்த வெயிலில் இருந்தாலே ரொம்ப டயர்டாகிடும், டல் ஆகிடும் மாதிரி ஆகிடுவான். ஸோ அந்தளவுக்கு வெயில் நாய்க்கு வந்து டாபர்மேனுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். கொஞ்சம் வெயிலில் இருந்தாலே உடனே பார்த்தீங்கன்னா நான் சுத்தமாக அப்படியே டயர்டாகிடும். நான் ஒரு தடவை வெயிலில் மதியந்தியாவில் வாக்கிங் கழிச்சிட்டு போனேன், அப்போ தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். போய் புல்லில் போய் படுத்துட்டான் டக்குன்னு போய், என்னடா அதோ கடிச்சிருச்சோன்னு சொல்லிட்டு செக் பண்ணதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது தலைவர் ரொம்ப டயர்டாகிட்டார். அந்த வெயிலுக்கு வாயில் வந்து நுரத்தில் அரைஞ்சிருச்சு. ஸோ கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. முடிஞ்ச அடிக்கடி கொஞ்சம் குளிப்பாட்டுங்க. குளிப்பாட்டுறதுன்னா உடம்பு கொஞ்சம் கூல் பண்ணி விடுங்க. சோப்புலாம் போடாமல் சும்மா தண்ணி மட்டும் மேலே ஐட்டாக ஊற்றி விட்டிங்கன்னா பாடி கொஞ்சம் கூலிங்காக இருக்கும். கட்டி போடுறது ரொம்ப கட்டாந்தரில் கட்டி போடாதீங்க. இது நான் கட்டி போடாததுனால நேரடியாக கூலிங் எங்கே இருக்கோ அங்கே போய் படுத்துப்பான். ஈரமாக இருக்கிற மண்ணில் தரையில் போய் பாடிக்கு டெம்பரேச்சர் கரெக்டாக மெயின்டைன் ஆகும் அதுக்கு. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்குங்க. நன்றி, வணக்கம்.